ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓவர்லாப் சேவ் மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். ஓவர்லாப் சேவ் மெத்தடில் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் பர்ஃபார்ம் லீனியர் கன்வல்யூஷன் ஃப்ரம் சர்க்குலர் கன்வல்யூஷன் ஃபார் த சீக்வென்ஸ் எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 2, 1, 2, -1, 2, -2, 1, 1, -1, -2. எக்ஸ் ஆஃப் என்னோட வேல்யூ 1, 1 கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறது ஓவர்லாப் சேவ் மெத்தடை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் எக்ஸ் ஆஃப் என் எடுத்து எழுதிக்குங்க, ஹெச் ஆஃப் என்னோட வேல்யூ எடுத்து எழுதிக்குங்க. இது இன்புட், இது இம்பல்ஸோட வேல்யூ. ஸோ லென்த் ஆஃப் த சீக்வென்ஸ் எக்ஸ் ஆஃப் என்க்கு மொத்தம் டோட்டலாக நமக்கு 12 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு 12 வரும். தட் இஸ் த லென்த் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என். அதே போல் ஹெச் ஆஃப் என்னோட லென்த்து எம்னு எடுத்துக்கோங்க. ஸோ எம்மோட வேல்யூ 2. இப்போ நம்ம டோட்டல் லென்த் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா எல் ப்ளஸ் எம் மைனஸ் 1 இது ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணனா எம் எல்லோட வேல்யூ 12, ஹெச் ஆஃப் என்னோட லென்த்தோட வேல்யூ 2. ஸோ டோட்டலாக நமக்கு 13 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட லென்த். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஹெச் ஆஃப் என் எக்ஸ் ஆஃப் என்னோட வேல்யூவை ஹெச் ஆஃப் என் சீக்வென்ஸ் எவ்வளோ இருக்கோ அது போல் சப்டிவிஷன் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து மொத்தம் 2 நமக்கு வேல்யூஸ் இருக்குது. ஸோ 2, 2 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ 2, 1 தனியாக, 1, 2 தனியாக, 1, -1 தனியாக, 2, -2, 1, 1, -1, -2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நேம் வந்து x1 ஆஃப் என், x1, x2 ஆஃப் என், x3 ஆஃப் என், x4 ஆஃப் என், x5 ஆஃப் என், x6 ஆஃப் என்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இருக்கிற வேல்யூ x1 ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 2, 1. செகண்ட் இருக்கிறது x2 ஆஃப் என் 1, 2. x3 ஆஃப் என்னோட வேல்யூ 1, -1. x4 வேல்யூ 2, -2. x5 வேல்யூ 1, 1. x6 வேல்யூ -1, -2. இப்போ x1 ஆஃப் என்லேருந்து x6 ஆஃப் இருக்கிற வரைக்கும் வேல்யூ வந்து லென்த் வந்து 2. இப்போ ஏற்கனவே நமக்கு ஹெச் ஆஃப் என்னோட லென்த்தும் 2 பார்த்துருக்கோம். இப்போ நியூ லென்த்து கேல்குலேட் பண்ணணும்னா ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும், எல் ப்ளஸ் எம் மைனஸ் 1. ஸோ 2 + 2 - 1. ஸோ டோட்டலாக நமக்கு லென்த் வந்து 3 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு x1 ஆஃப் ஒன்று அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2, 1 இருந்தது. இதில் நம்ம 0 முன்னாடி ஆட் பண்ணோம்னா நமக்கு லென்த்து வந்து 3 கிடைக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரீவியஸில் தான் நம்ம 0 வந்து ஆட் பண்ணணும், ஆஃப்டர் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மெத்தடில் நமக்கு 3 லென்த் இருக்கணும், ஏற்கனவே நமக்கு 2 தான் இருக்குது. அதனால் இந்த சீக்வென்ஸ்க்கு முன்னாடி 0 ஆட் பண்ணணும். ஸோ 0, 2, 1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு x2 ஆஃப் என்ல வேல்யூ வந்து 1, x2 ஆஃப் என்னோட வேல்யூ 1, 2. இந்த 1, 2 ப்ரீவியஸில் நம்ம 0 ஆட் பண்ண மாதிரி நம்ம ப்ரீவியஸ் சீக்வென்ஸில் இருக்கிற லாஸ்ட் வேல்யூ இது முன்னாடி ஆட் பண்ணோம்னா நமக்கு 3 சீக்வென்ஸ் கிடச்சிரும் லென்த்து. ஸோ 1, 1, 2 கிடச்சிரும். x3 ஆஃப் என்னோட வேல்யூ 1, -1 இருந்தது, இப்போ 3 நம்ம செட் பண்ணணும். 3 செட் பண்ணணும்னா ப்ரீவியஸ்லேருந்து அந்த லாஸ்ட் சீக்வென்ஸோட வேல்யூவை ப்ரீவியஸில் ஆட் பண்ணணும். ஸோ 2, 1, 1. அதே போல் x4 இந்த லாஸ்ட்டோட வேல்யூ ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும். ஸோ x5 -2 ப்ரீவியஸில் ஆட் பண்ணோம், x6 இந்த 1 லாஸ்டில் ஆட் பண்ணணும், x7 இந்த லாஸ்ட் 1 ஆட் பண்ணிவிட்டு அகெயின் இதை சீக்வென்ஸை ஈக்குவலைட் பண்ணுறதுக்காக 2 ஜீரோஸ் ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு x7 ஆஃப் n கிடைச்சிடும். இதை பேஸ் பண்ணி நம்ம கன்வல்யூஷன் ப்ராசஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 4 வந்து கன்வல்யூஷன். கன்வல்யூஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும், எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் கன்வல்யூஷன் ஆஃப் ஹெச் ஆஃப் என். ஸோ எக்ஸ் ஆஃப் என்னோட வேல்யூ ஃபஸ்ட்டு 0, 2, 1. ஹெச் ஆஃப் என்னோட வேல்யூ 1, 1 தான் இருக்கும். நம்ம கன்வல்யூஷன் பண்ணணும்னா இங்கே என்ன லென்த் இருக்கோ அதே லென்த்து தான் ஹெச் ஆஃப் என்லேயும் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம்னா 0 பேடிங் பண்ணுறோம். 0 பேடிங்கில் ஹெச் ஆஃப் என்ல ஆஃப்டர் சீக்வென்ஸ் எத்தனை நம்ம 0 ஆட் பண்ணுறோமோ அது 0 பேடிங் சொல்லுவோம். இங்கே என் இஸ் ஈக்குவல் டு 3 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. அப்போ 1 0 ஆட் பண்ணோம்னா நமக்கு லென்த் இது சேமாக கிடைக்கும். ஸோ அப்போ ஹெச் ஆஃப் என்னோட வேல்யூ ஆஃப்டர் தி சீக்வென்ஸ் நம்ம 1, 0 ஆட் பண்ணுறோம், ஈக்குவலாக வந்துடும். இப்போ கன்வல்யூஷன் பண்ண போகிறோம் யூஸிங் மேட்ரிக்ஸ் மெத்தட். ஸோ 0, 2, 1 இதை அப்படியே எடுத்துக்கணும். இந்த லாஸ்ட் வேல்யூ திரும்பவும் ஃபஸ்ட்டில் எழுதிக்கணும். இந்த 0 இங்கே வரும், இந்த 2 இங்கே வந்துடும். திரும்ப இந்த 2 இங்கே எழுதணும், இந்த 1 இங்கே வரும், இந்த 0 இங்கே வரும். அது வித்து 1, 1, 0 நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ y1 ஆஃப் என்னோட வேல்யூ நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 1, 2, 3 கிடைக்கும். ஸோ y1 வேல்யூ 1, 2, 3 கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து y1 ஆஃப் என்னோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு y2 ஆஃப் என் கேல்குலேட் பண்ணோம். y2 ஆஃப் என்க்கு கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா தெரியும், x2 ஆஃப் என் கன்வல்யூஷன் ஆஃப் ஹெச் ஆஃப் என். x2 ஆஃப் என்னோட வேல்யூ 1, 1, 2. ஹெச் ஆஃப் என்னோட வேல்யூ 1, 1, 0 நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணது தான், ரெண்டுமே சேமாக இருக்குது.
So 1 1 2 in the 2 and the last எழுதணும். அதுக்கப்புறம் இந்த 1 இங்க வரும், இந்த 1 இங்க வரும். ஓகே, இந்த 1 இந்த இடத்துல போடணும். திரும்ப 2 இங்க வரும், இந்த 1 இங்க வரும். இப்போ ரோ வித் காலமோட மல்டிப்ளை பண்ணுங்க. திஸ் ரோ வித் திஸ் காலம். ஸோ 1 into 1 1 2 into 1 2 1 into 0 0. அதே போல் இந்த இடத்துல 1 into 1 1 plus 1 into 1 1 plus 2 into 0 0. தேர்ட் ரோ வித் இந்த காலமோட 2 into 1 2 plus 1 into 1 1 plus 1 into 0 0. இதை ஆட் பண்ணோம்னா 3 2 3 கிடைக்கும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் யுவர் ஒய் டூ ஆஃப் என் வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஒய் த்ரீ ஆஃப் என் கால்குலேட் பண்ணும். ஒய் த்ரீ ஆஃப் என் கால்குலேஷனுக்கு எக்ஸ் த்ரீ ஆஃப் என் இன்ட்டு கன்வல்யூஷன் ஆஃப் ஹெச் ஆஃப் என். எக்ஸ் த்ரீ ஆஃப் என்னோட வேல்யூ 2, -1, -1. ஹெச் ஆஃப் என்னோட வேல்யூ 1, 1, 0. ஸோ எக்ஸ் த்ரீ ஆஃப் என்னோட வேல்யூ, இது வந்து ஹெச் ஆஃப் என் வேல்யூ. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1, 3, 0 கிடைக்கும். ஸோ ஒய் த்ரீ ஆஃப் என்னோட வேல்யூ 1, 3, 0. அகெயின் ஒய் ஃபோர் ஆஃப் என்னோட வேல்யூ கேல்குலேட் பண்ணும். எக்ஸ் ஃபோர் ஆஃப் என் கன்வல்யூஷன் ஆஃப் ஹெச் ஆஃப் என். எக்ஸ் ஃபோர் ஆஃப் என்னோட வேல்யூ தெரியும், -1, 2, -1. இது அப்படியே மேட்ரிக்ஸ் மெத்தடில் எழுத போகிறோம். -1, 2, -1. அகெயின் இந்த -2 இங்கே போய்டும், இந்த -1 இங்கே வரும், 2 இங்கே வரும். அகெயின் இந்த 2 இங்கே போய்டும், -2, -1. இதை வந்து ரோ வித் காலம் மல்டிப்ளை பண்ணப்போம். -1 into 1 plus -2 into 1 plus 2 into 0. ஸோ இந்த வேல்யூ வரும். அகெயின் திஸ் ரோ வித் திஸ் காலம் இதை ஃபில் பண்ணுவோம். தேர்ட் ரோ வித் இந்த காலம் இதை வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா -3, 1, 0 கிடைக்கும். ஸோ ஒய் ஃபோர் ஆஃப் என்னோட வேல்யூ -3, 1, 0. அதே போல் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஒய் ஃபைவ் ஆஃப் என், எக்ஸ் ஃபைவ் ஆஃப் என் கன்வல்யூஷன் ஆஃப் ஹெச் ஆஃப் என். எக்ஸ் ஃபைவ் ஆஃப் வேல்யூ -2, 1, 0. ஹெச் ஆஃப் என்னோட வேல்யூ அதே போல் நம்ம மேட்ரிக்ஸில் கன்வல்யூஷன் பண்ணோம்னா நமக்கு -1, -1, 2 கிடைக்கும். அதே போல் ஒய் சிக்ஸ் ஆஃப் என்னோட வேல்யூ எக்ஸ் சிக்ஸ் ஆஃப் என் ஹெச் சிக்ஸ் ஆஃப் என். ரெண்டுத்துக்கும் நம்ம கன்வல்யூஷன் பண்ணோம்னா இதோட ஃபைனல் ஆன்சர் -1, 0, -3. ப்ரீவியஸில் போட்டு அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஒய் செவன் ஆஃப் என், எக்ஸ் செவன் ஆஃப் என் கன்வல்யூஷன் ஆஃப் ஹெச் ஆஃப் என். ஸோ இதையும் மேட்ரிக்ஸில் நம்ம கன்வல்யூஷன் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் -2, -2, 0 கிடைக்கும். ஸ்டெப் நம்பர் ஃபைவ், இருக்கிற எல்லா வேல்யூ ஒய் ஆஃப் ஒன், ஒய் ஒன் ஆஃப் என்லேருந்து ஒய் செவன் ஆஃப் என் வரைக்கும் இருக்கிற வேல்யூ எல்லாமே எழுதிட்டு ஃபஸ்ட்டோட வேல்யூ மட்டும் நம்ம இக்னோர் பண்ணிடணும். ஃபஸ்ட் வேல்யூ எல்லா சீக்வன்ஸில் இருக்கிற ஃபஸ்ட் வேல்யூ இக்னோர் பண்ணிவிட்டு மீது இருக்கிற வேல்யூ கண்டினியூஸாக எழுதுக்கணும். ஸோ 2, 3, அகெயின் 2, 3, 3, 0, 1, 0, -1, 2, 0, -3, -2, 0. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் எக்ஸ்பிரஷன். தேங்க்யூ.